ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி, அது மட்டும் நல்லா கவனமாக கேட்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை வந்து நம்ம எல்லாருமே ஒரு ட்ராஜடியாக ஒரு போட்டியாக எப்படி வாழ்கிறோன்னு தெரியாமல் காம்ப்ளிகேட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது, இட்ஸ் அ ஃபன்னி கேம் அண்ட் இட்ஸ் அது என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு கேம். அதை நம்ம கேமாக தான் பார்க்கணுமே தவிர ட்ராஜடியாக பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவசரப்பட்டு பண்ணணும்னா அதோட லாஸ் வந்து நமக்கு தான். பாருங்கள், கேம் ஓவர் ஆயிடும், திரும்ப திரும்ப நம்ம அந்த தப்பை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு லைஃப்பில் வந்து நமக்கான பாதிப்பு வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எத்தனை தடவை அதை திரும்ப திரும்ப பண்ணாலும் நமக்கு பாதிப்பு தான். ஸோ நம்ம கேமை வந்து நம்ம மாற்றி ஆடணும். அது எப்படி ஆடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை விட நம்ம பண்ணுற விஷயத்தை எப்போ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எந்த மூவை எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பண்ண வேண்டிய மூவை, கரெக்டான மூவை கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல பண்ணணும்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோதான், நம்ம தான் வின். இதுதான் லைஃபோட சூட்சமம். ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஸ்டடீஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஹாவ் அ கிரேட் டே. தெளிவாக பை, எண்ணம் உயர்வாக பை, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை பை, பேர்கள் இல்லாத மரமும் உண்டா, சொந்த காலில் நீ இல்லே மானே, நின்ன பின்னாலே ஊரே கேட்கும், அதற்குள் தம்பட்டம் கூடாதம்மா கண்ணுக்குள்ளொடியில்.